பெயர் வர்ஷா. நான் 9ஆம் வகுப்பு ஜி பிரிவு பேலம்மா வித்யாலயா சென்னையில் படிக்கிறேன். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு சமுதாய வளர்ச்சியின் என் பங்கு. மக்கள் கூட்டமாக வாழும் ஒரு குழுவையே சமுதாயம் என்கிறோம். மக்கள் கூட்டமாக வாழ்வதான் சமுதாயம் என்றால் அங்கே கூட்டுறவு என்பது அவசியமாகிறது. அணிமரம் தோப்பாவார். அதுபோல் ஒவ்வொருவரும் தம்மால் முடிந்த அளவிற்கு மற்றவர்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும். குறைந்தபட்சம் சமுதாயத்தின் சட்ட திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு நடந்தாலும் சமுதாயத்திற்கு செய்யும் கடமையாகும். அதாவது அவரவர் கடமையை செய்தாலே அது கூட தொண்டுதான். அந்த வகையில் படிக்கும் வயதில் இருக்கும் நான் ஒழுங்காக படிப்பதே அடிப்படை தொண்டாக நினைக்கின்றேன். இது தனக்கு மட்டுமே பயன் தருவது சுயநல வட்டமாக கருதி சமுதாயத்துக்காக செய்யும் பெரிய வட்டம் போடுவது எனக்கு மகிழ்ச்சி. தற்போதைய சமுதாயத்தில் கொரோனாவால் பாதித்திருக்கும் போது என் தங்கையுடன் சேர்ந்து 3000 ரூபாய் நலன் தொகையாக அளித்தேன். அது எனக்கு மகிழ்ச்சியை தந்தது. ஏழையின் சிரிப்பு இறைவனை காணலாம் என பழமொழியை ரசிக்க தொடங்கினேன். நற்றிணையின் வெற்றி படிகள். என்னால் முடிந்த பேனா பென்சில் ஆகியவற்றை கொடுப்பது, என் பகுதியில் உள்ள அனைத்து வீடுகளிலும் கழிவறை இருப்பது உறுதி செய்வது, கழிவறை இல்லாத வீடுகளுக்கு அரசு திட்டம் மூலம் கழிவறை ஏற்பாடு செய்வது, உதவில்லா ஆளில்லா பெரியவர்களுக்கு என்னால் முடிந்த உதவியை செய்வது என்பதே தற்போதைய பங்களிப்பு. சமுதாய தாகத்தில் அன்னை தெரசாவை பற்றி அலசி ஆராய தொடங்கினேன். அன்னை தெரசா ஆதரவற்ற சாலையோர விடப்பட்ட குழந்தைகளை அக்கறையுடன் வளர்த்தெடுத்தவர். அவர் அந்த இல்லாதவர்களுக்காக இருப்பவரிடம் சென்று கையேந்திய போது ஒரு செல்வந்தர் இந்தா என்று எச்சிலை துப்பினார். அதற்கு சற்றும் வருத்தமான அன்னை தெரசா, இது எனக்கு என் குழந்தைகளுக்கு உங்களால் உங்களை தாருங்கள் என்று கேட்ட போது ஒரு கணத்தில் மனம் மாறி உதவினார். அன்னை தெரசாவை பற்றி ஒரு கவிஞர் சொன்னாராம், அன்னை தெரசாவிற்கு திருமணமாகிட்டால் சில குழந்தைகளுக்கு மட்டுமே தாயாக இருப்பார், திருமணமாகாதால்தான் எண்ணற்ற குழந்தைகளுக்கு தாயாகினார். இப்படி ஏதேனும் ஒரு வகையில் சமுதாய வளர்ச்சி என்னால் இதை செய்ய வேண்டும். ஒருவேளை நான் மருத்துவனானால் 5 ரூபாய் டாக்டர், 10 ரூபாய் டாக்டர் என்று கேள்விப்படுகிறோமே, அப்படிப்பட்ட ஆசைகள் என்னுள் ஆட்டம் போடுகிறது. எனக்கு கல்பனா சாவ்லா போல் விண்ணிற்கு சென்று அறிவியல் சேவை செய்வதற்கெல்லாம் ஆசை இல்லை. நான் தனியாளாக இருக்கும் போது என்னால் சமுதாய வளர்ச்சிக்கு எந்த அளவு உதவ முடியும்? சமுதாய வளர்ச்சி என் பங்கு அதிகமாக இருக்க வேண்டும் என ஆசைப்படும் போது என் தொலைநோக்கி கண்ணாடியில் தெளிவாக தங்கள் அரசியல் என்னும் அற்புதம்தான். இந்தியாவின் இரும்பு பெண்மணி இந்திரா காந்தி போல, ஏழை பங்காளன் காமராசர் போல, புரட்சி பெண்மணி ஜெயலலிதா போல சிறந்த ஆளுமை மிக்க அரசியல்வாதியாக மாறி சமுதாய வளர்ச்சிக்கு பாடுபடுவது எனக்கு ஆசையாக உள்ளது. நான் பெரியவளாக வளரும் போது சமுதாய வளர்ச்சி என் பங்கு பெரியதாக இருக்கும். நன்றி, வணக்கம். எனக்கு இந்த வாய்ப்பு